உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். Thank you, Karthik. I had a nice day. Me too, baby. After a long time. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறியா? நானு வந்துறேன். நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போனதா கலெக்டர் அம்மாவை அம்மாவை பார்க்க அனுப்ப முடியும். நான் கிளம்புறேன். கிளம்பணுமா? கார்த்திக். நான் கிளம்பணும். டைம் ஆச்சு. பாய். பாய். டிரைவர், போலாம். ஹலோ அனு இண்டஸ்ட்ரீஸ், மிஸ் அனுங்களா? எஸ் ஸ்பீக்கிங். நான் T14 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? எனி ப்ராப்ளம் சார்? ஆமா மேடம், சம்பள பணம் எடுத்துட்டு வரும்போது உங்க ஸ்டாஃப தாக்கிட்டு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க உடனே கொஞ்சம் வர முடியுமா? இதோ உடனே வரேன் சார். ஓகே மேடம். டிரைவர். மேடம், வலசிறுவக்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. சரிங்க மேடம். சார், எங்க பணம் கிடைச்சிச்சுன்னு கால் வந்துச்சு சார். உங்க பணமா? என்னமா சொல்ற சார்? காலையில பேங்க் பக்கத்துல திருட்டு போன படம் சார். ஓ, அந்த கேஸா? முதல்ல நீ உட்காருமா? நீ உட்காருமா? சரி, பொறுமையா சொல்லுங்கம்மா, என்னாச்சு சார்? நாங்க அனு இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆபீஸ்ல சாலரி கொடுக்கணும்னு மேடம் பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்க சார். நானும் இவங்களும் தான் போனோம். பணம் எடுத்துட்டு திரும்பி வரும்போது பணத்தை திருடிட்டு ஓடிட்டாங்க சார். ஓ, நீங்க தான் அனிண்டஸ்ட்ரீஸா? திருடனை புடிச்சோம், அவனுங்களை நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணோம். என்ன டினாமினேஷன்ல பணத்தை வித்ட்ரா பண்ணீங்க சார்? சாலரி கொடுக்கிறதுக்கு தான் சார். எல்லாமே 500 ரூபாய் நோட்டா தான் சார் வித்ட்ரா பண்ணோம். பேங்க் சீல் கூட பணம் கட்டல இருக்கு சார். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது திருடினவங்க வேற ரெண்டு பேரோட சண்டை போடும் போது புடிச்சோம், அவங்க ரெண்டு குரூப்புமே மாத்தி மாத்தி நாங்க திருடல, இவங்க தான் நாங்க தான் பிடிச்சுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேரு மேல, அவங்க இவங்க மேல என்ன? நீங்க தான் கரெக்டா சொல்லணும். ஓகே சார். முத்து சார், அவனுங்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். நீங்க போலாம். அழாத, அதான் பணம் கிடைச்சிருச்சு இல்ல,
இங்க எதுவும் பேச வேண்டாம், வெளியில போய் பேசிக்கலாம். மேடம், அவனுக்கு ரெண்டு குரூப்புமே மாத்தி மாத்தி நாங்க திடல, இவங்க தான் நாங்க தான் பிடிச்சோம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேர் மேல அவனுங்க இவனுங்க மேல மாத்தி மாத்தி சொல்றானுங்க. இத பாருமா, இப்ப அவனுங்க வருவானுங்க, கரெக்டா பார்த்து அடையாளம் சொல்லணும். சரியா? நீ இந்தாமா. யோ என்னைய பண்ற, சீக்கிரம் கூட்டி வா. கூட்டு வர சார். இவன்கள் யாருன்னு பார்த்து சொல்லுமா? சார், இவங்க தான் சார். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். இவங்க கிடையாது, இவங்க தான் சார். மேடம், மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் மேடம். ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, பார்த்து எடுத்துகிட்டு போங்க. விஜய், மேடம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வா. சரிங்க மேடம். மேடம், வாமா சார். வர சார், நானும் வரேன் சார். வரேன் சார். மேடம், சம்பள பணத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, இல்லனா சுந்தரிக்கு இது பெரிய பிளாக் மார்க் ஆயிருக்கும். அவளை காப்பாத்திட்டீங்க, தேங்க்யூ. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல மேடம். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் மேடம், எனக்கு எதாவது வேலை போட்டு கொடுங்க மேடம். ஏன்டா கோவப்படாதே, எல்லாம் உன் நல்லது தானே. மேடம், உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுங்க மேடம், ரொம்ப விசுவாசமா வேலை பார்ப்பேன் மேடம். ஓகே, நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. ஆபீஸ் அட்ரஸ் என்ன தெரியும் மேடம், நாளைக்கு காலைல ஆபீஸ்க்கு வந்துடுறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். சரி சரி மேடம், சரி மேடம், சரி மேடம். செட்டு கடை லக்ஷ்மி, நீ ஆட்டோ பார்த்தியாடா, எப்படா வெளியில எடுக்க போறோம்? மேடம், மேடம், நான் பண்ணது பெரிய தப்புதான் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். அந்த திருடன் கிட்ட பணத்தை விட்டுப்புட்ட, என்னை மன்னிச்சிருங்க மேடம். விஜய் ஹோட்டல்ல தான் மேடம் போலான்னு சொல்லிச்சு, நான் தான் கேட்கல. ஆஃபீஸ் பண்ணோம், எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்னு நான் பார்த்தேன் மேடம். வண்டியில் ஏறு. கவலைப்படாதே, நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு சோறு போடுறேன். நீ ஏன் சோத்தை பிடிக்கிறதுக்காம இருந்தா போதும், சும்மா இரு. போயிட்டாங்கண்ணே. என்னடி அண்ணனை விட்டு போலான்னு? சரி சார். ஏண்டா என்ன அண்ணனை விட்டு போலான்னு பாத்தியா, அந்த மாட்ட வேலை கேட்குற? அண்ணே, நான் ஊன் நல்லது தானே சொல்றேன், சவாரியே வர மாட்டேங்க. அது என்ன லாரியா கிளீனர் வச்சுக்க? நான் இருக்கிறதானே உனக்கு துரதிருஷ்டம். ஏண்டி அது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? ஐயோ, இவ வேற இதை காட்டி காட்டி எஸ்கேப் ஆயிரானே. என்னண்ணே வர்றா, உன்னைய பத்தி நல்லா தெரியும்,
ஆட்டோ புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. அத வாங்கவே எப்படி நமக்கு 20 நாள் ஆகும்? அது வரைக்கும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணுமே. அதுக்கு தான உங்களுக்கு இந்த பிளானே. அந்த வேலைக்கு நான் நாளைக்கு அந்த ஆபீஸ்க்கு போறேன். 20 நாள் கழிச்சு நீ ஆட்டோ எடுத்துட்டு ஓட்டு. என்ன என்ன கூர் கடத்தறமா பேசிக்கிறா? நான் தான் வேலை கேட்டேன். பின்னாடி போ. வரா அண்ணன் போறண்டா. அண்ணன் போனா நீ போன மாட்டுக்கு தானே? அதெல்லாம் முடியாது. நீ கல்லாட்ட ஆடுற. சரிடா டேய், உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு பேருமே போவோம். யாருக்கு அவங்க நாளைக்கு அந்த வேலை போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க அங்கே வேலை பார்ப்போம். இன்னொருத்தர் இந்த ஆட்டோ எடுத்து ஓட்டுவோம். சரிதானே? அப்படின்டா, டீ கடையில ரெண்டு வடை வாங்கி தெரியா? ஏ அந்த புள்ளைய பாக்கணும்ல உனக்கு மனுஷனே கிடையாது தெரியுமா? நீ வா வாடா வர சார். சார் நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நான் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல. ஒண்ணு என்னை திட்டுங்க, இல்லைன்னா ரெண்டு அடி கூட அடிச்சுக்கிடுங்க. இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க மேடம். நான் வேணும்னு செய்யல மேடம். என்னை மன்னிச்சுக்கிடுங்க மேடம். பேசுங்க மேடம். நான் உன் சக்திக்கு அதிகமான பொறுப்பை உன் தலைமையில ஏத்திட்டேன். தப்ப என்னோடதுதானே எனக்கு தோணுது. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இவ்வளோ பெரிய பொறுப்பை தரோமே, நீ ஹேண்டில் பண்ணுவியா மாட்டியானு நான் யோசிச்சிருக்கணும். இது கரெக்டான கடவுள் உனக்கு துணை இருந்திருக்காரு, அதனால தான் பணம் கிடைச்சிருச்சு. இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். தயவு செஞ்சு இல்ல மேடம். கலெக்டர்மா ப்ளீஸ். வண்டி எடுங்க. என்னது கண்ணு இது? ஐ ஆம் அப்படினா நானு. ஓ சுந்தரி, என்ன சுந்தரி, என்ன ஆச்சு? என்ன அது கழுதல் வந்துருக்கற? ஏ சொல்லுடி, பக்குனுக்கு இது ஏ இல்லாடி, இப்படி மூஞ்சலாம் வீங்கிக்குது, ரொம்ப நேரம் அழுதுனியா? ஏ இன்னாரு சொல்லு, இன்னாருக்கு நீ பழுதுனுங்கற? அக்கா அழாதீங்கக்கா. இந்த அழுவாம விஷயத்த இன்னாரு சொல்லு, பகீர்னுக்கு இது. அக்கா நிலா கண்ணு, நீ போய் குடிக்க தண்ணி எடுத்து வா. நீ வா வா, குந்து வா. இன்னாடி இன்னா ஏ இன்னாரு சொல்லு, மனசு பதறுது. அழாதடி, இன்னாரு விஷயத்த சொல்லு. எனக்கு பகீர்னுது, எனக்கு மனசுக்கு பயமாகுது. இந்தா இந்தா இத குடி, இந்த குடிய நான் சொல்றேன்ல, குடிய குடி குடி குடி. பாத்து மெதுவா குடி குடி, பதறாத மெதுவா. போதுமா, பதறாத பதறாத. இப்ப சொல்லு என்ன நடந்துச்சு? அக்கா இன்னைக்கு அனு மேடம் என்னை பேங்க்ல பணம் எடுக்கிறத பத்தி கத்துக்கிட சொன்னாங்க. நானும் விஜயும் பேங்க்கு போனோம். பணத்தை எடுத்துட்டு திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் எங்களை தள்ளி விட்டுட்டு பணத்தை பிடுங்கிட்டு ஓடிட்டாங்கக்கா. ஐயோ ஐயோ, என்ன சொல்லுகிற? எம்மா துட்டு? 12 லட்சம் ரூபாக்கா. ஐயோ கடவுளே, அம்மா படமா காணா புடிச்சு. அப்பாளுக்கு என்ன நடந்துச்சு?
போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தங்கா, பணம் கிடைச்சிருச்சுக்கா. துட்டு கிடைச்சிச்சு இல்ல அப்பாலிக்கா இன்னாடியே, அப்புறம் என்னதுக்கு ஆயுது நிக்கிற? ஐயோ எனக்கு அப்படியே உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா பணத்தை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சது? பழனி குமார் இந்த பணத்தை திருடிட்டு போனவங்களை ஓடி பிடிச்சு பணத்தை காப்பாத்திருக்காங்க. ஏது நம்ம பழனிய குமாரா? ஆமாக்கா. சத்தா உடு, அதான் பணம் கட்டிச்சுல, அப்புறம் என்னதுக்கு ஆயுது நிக்கிற? இல்லக்கா, அனு மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து என் கூட பேசவே இல்லக்கா. உனக்கு அதிகமா பொறுப்பு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி போட்டாங்கக்கா. அது கஷ்டமா இருக்கு, நான் எதுக்குமே லாக்கி இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு போட்டாங்கக்கா. நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவளக்கா. ஆறு சொல்லினது அப்படியே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க சொல்லிக்கிறதும் ஒரு வகையில சர்தான். அடிய சுந்தரிய, நீ வேலை செய்யறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லடியே. நீ கலெக்டர் அம்மா, நீ வேலை வாங்கணும் சர்தானா, வேலையெல்லாம் செய்ய கூடாது, அதுவும் சர்தான. என்ன பண்றது, ஓ நேரம் வேலை செஞ்சுனுக்குற? இல்லக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசு சரியில்லை, நான் தூங்க போறேன். சரி சரி, நான் காபி போட்டு குடுக்கறேன், கூட்டிட்டு போய் தூங்கு. இல்லக்கா வேணாக்கா. சரியில்லை, ரொம்ப கோவமா இருக்கு. அதான் உங்களை பார்த்தா உங்க கூட இருந்தா ரிலாக்ஸா இருக்குமேனு வந்தேன். நம்ம கலெக்டர் அம்மாவை பேங்க்ல கேஷ் வித்ட்ரா பண்ண அனுப்பியிருந்தேன், பணத்தை திருடிட்டாங்க. ஆனா நல்ல நேரம் பணம் கிடைச்சிருச்சு. 12 லட்சம் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல, ஆனா அது என்னோட பணமா இருந்தா பரவாயில்ல. இதுல ஒவ்வொரு ரூபாயும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சது. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்னால உங்களுக்கு 12 லட்சம் நஷ்டம்னா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு ஒரே கோவம் கோவமா வருது மம்மி. சுந்தரிக்கு அதிகமா பொறுப்பு கொடுத்து அவளை அதிகமா புஷ் பண்றனும்னு தோணுது. அவனு படிப்பை முடிக்கல, அதுக்குள்ள பிஏ பொறுப்பு அவளுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கற மாதிரியான விஷயம்தான். நான் அதை எதையும் யோசிக்கலையோன்னு என் மேல எனக்கே கோவம் வருது மம்மி. அதனால நான் கலெக்டர் அம்மா கிட்ட பேசாமலே வந்துட்டேன். மம்மி நான் பண்ணது சரியா? என்ன மம்மி சொல்லுங்க. கலெக்டர் அம்மா மேல கோவப்பட்டது தப்பா மம்மி? மம்மி பணம் போயிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற கோவத்துல நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் மம்மி. தப்பு பண்ணதுக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க மம்மி? நான் கலெக்டர் அம்மாவை சமாதானப்படுத்துறேன், நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நீங்க வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். எனக்கு 12 லட்சம் ரூபாய் லாஸ் ஆனதுக்கே நீ கவலைப்படுற? ஆனா உனக்கு வாழ்க்கையே போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு.
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. இப்ப சொன்னா அது நீ புரிஞ்சுக்கவும் மாட்ட. ஏன் சொத்த நீ காப்பாத்தின மாதிரி உன் வாழ்க்கைய நான் காப்பாத்துவானோ? என்ன சரியில்லை? அதுக்காக நீ அப்செட்டா உட்கார்றதெல்லாம் வேஸ்ட். இப்பாரு, பிரச்சனை எதிர்த்து டேக்கிள் பண்ணணும். அதெல்லாம் உன்னால முடியாது. நீ கிளம்பி ஊருக்கு போ. இந்த வேலைகள் எல்லாம் உனக்கு வேணாம். என்ன பேசுறீங்க நீங்க? வேலை வேணாமா? அதுக்கு இல்லம்மா, தனியா வேற இருக்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதுக்கு நீ ஜாலியா வீட்டுல இருந்துட்டு போ. கலெக்டர் எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. உன்னால ஆபீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன முடியாது? என்னால என்ன முடியாது?